கொரோனா தொற்று காலத்திலும் தமிழக அரசு பிற நோயாளிகளுக்கும் தங்கு தடையின்றி சிறப்பான சிகிச்சை அளித்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மார்ச் மாதம் முதல் இதுவரை 20,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 1,347 பேருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 4,154 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 37,436 குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளை நோயாளிகள் அணுக முடியாத நிலையிலும் அரசு மருத்துவமனைகளில் உரிய சேவைகள் வழங்கப்பட்டு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.